வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, 63 நாயன்மார்களில் ஒரு நாயன்மாரான அமர்நீதி நாயனாரை பற்றி தாங்க. அமர்நீதி நாயனார் இவர் தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள பழையாறை என்னும் ஊரில் அவதரித்தவர். அடியார்களுக்கு கருத்தறிந்து உதவி செய்வதை கடமையாக கொண்டவர். அவர்களுக்கு தேவையான உடைகளை கொடுத்து அவர்களை வணங்கி மகிழ்பவர். அமர்நீதி நாயனாரின் சிவத்தொண்டையும் தியாக பெருமையையும் உலகுக்கு உணர்த்த எண்ணிய ஈசன் ஒரு நாள் பிரம்மச்சாரியைப் போல் வேடமிட்டு ஒரு கொம்பில் இரண்டு கோவணங்களோடு அவரிடம் வந்தார். அமர்நீதியாரிடம் ஒரு கோவணத்தை கொடுத்து, இதை பத்திரமாக வைத்துக்கொள்ளும், நான் நீராடிவிட்டு வருகிறேன். ஒரு கால் வானம் மேகமூட்டத்துடன் இருப்பதால் மழை பொழிந்து இந்த கோவணம் நனையக்கூடும், அப்போது இது எனக்கு உதவும் என்று சொல்லி புறப்பட்டார். அமர்நீதியாரும் அந்த கோவணத்தை பத்திரமாக ஒரு இடத்தில் வைத்தார். சிறிது நேரம் கழித்து மழையில் நனைந்தபடி நடுங்கிக் கொண்டு மடம் திரும்பினார் அந்த அந்தனர். அடியார்களை சோதிப்பதையே தனது திருவிளையாடலாக கொண்ட ஈசன் அமர்நீதியாரிடம் கொடுத்த அந்த கோவணத்தையும் மறையும்படி செய்தார். மழையில் நனைந்தபடி வந்த அந்தனரை கண்டதும் வேகமாக கையில் ஒரு துணியுடன் அவரிடம் சென்றார். அதை அவரிடம் கொடுத்து துடைத்து கொள்ளும்படி சொன்னார். அவரோ, இதெல்லாம் இருக்கட்டும், நான் கொடுத்த கோவணம் எங்கே, முதலில் அதை கொண்டு வாரும் என்றார். அமர்நீதியாரும் அவர் வைத்த இடத்தில் சென்று பார்த்தார். அங்கு அது காணவில்லை. பின்பு அங்கும் இங்குமாக எல்லா இடங்களிலும் தேடி பார்த்தார். எங்கும் அது கிடைக்காமல் போக மனம் பதை பதைத்து என்ன செய்வதென்றே தெரியாமல் ஒரு புதிய கோவணத்தை எடுத்துக்கொண்டு தலை குனிந்தபடியே அவரிடம் வந்து, ஐயனே, என்னை மன்னித்தருளும், தாங்கள் கொடுத்த கோவணம் காணவில்லை, அதற்கு பதிலாக இந்த புதிய கோவணத்தையும் இத்துடன் விலை உயர்ந்த ஆடை அணியலன்களையும் தங்களுக்கு தருகிறேன் என்று கூறினார். இதனை கேட்டு சினம் கொண்ட அடியவர் தன் கோலில் இருந்த ஒரு நைந்த கோவணத்தை காட்டி, இதற்கு இணையாக எனக்கு கோவணம் கொடுத்தால் போதும், உன் பொண்ணும் பொருளும் எனக்கெதற்கு என்று கூறினார். இதனை கேட்டு மனம் லேசான அமர்நீதியார் முதலில் அடியார்களுக்கென்று வைத்திருந்த ஆடைகளை கொண்டு வந்து தராசுத்தட்டில் வைக்க எடை சரியாகவில்லை. பின்னர் தன்னிடம் இருந்த பொன் பொருள் ஆபரணங்கள் விலையுயர்ந்த பொருட்கள் உலோகங்கள் அனைத்தையும் கொண்டு வந்து தராசுத்தட்டில் இட அப்பொழுதும் எடை சரியாகவில்லை. அதை கண்டு மனம் நொந்து போனார். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. பின் அந்த அடியவரிடம், ஐயனே, எஞ்சி இருப்பது நானும் என் மனைவியும் மகனும் மட்டும்தான், தாங்கள் அருள் செய்தால் நாங்கள் மூவரும் இத்தராசுத்தட்டில் அமர்கிறோம் என்று சொல்ல, அடியாரும் அதற்கு இணங்க அம்மூவரும் திராசுத்தட்டில் ஏறி அமர்ந்தனர். அமர்நீதியாரும் இந்த திருவினை நல்லோர் மடத்தில் உண்மையான பக்தியுடன் பிழையேதும் புரியாமல் சத்தியமாக நான் தொண்டு செய்து வந்தது உண்மை என்றால் இந்த தராசு சமமாக நிற்க வேண்டும் என்று சொல்லி ஓம் நம சிவாயா என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை சொன்னபடியே மூவரும் தராசுத்தட்டில் அமர்ந்தனர். என்ன ஒரு அதிசயம்! அவர்கள் அமர்ந்ததும் தராசு சமமானது. அமர்நீதியார் தன் குடும்பத்தை சிவபக்திக்கு தியாகம் செய்ததைக் கண்டு சிவபெருமான் தராசை தெய்வ விமானமாக்கி அக்குடும்பத்திற்கு முக்தி அளித்தார். ஓம் நம சிவாய. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.